ஆல்கஹால் அப்யூஸ்னா என்ன? தட் இஸ் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதா இல்ல எடுத்துக்கொள்வதா, எப்படி எடுத்துக்கிறது? அப்ப அளவு ஒரு லிமிட்டுக்கு எடுத்துக்கலாத அக்ரி பண்ணிக்கிறீங்களா? கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க? என்ன நம்ம எதுவும் எடுக்கக்கூடாது, எந்த ப்ராடக்ட் எடுக்கக்கூடாது? ரம்ப, ஓட்கா, வேற ஏன் அவங்கள பாக்குறீங்க? நீங்களே தான் எடுத்துட்டு இருக்கிறீங்க, அவங்கள மட்டும் ஏன் பாக்குறீங்க? இல்லையா வேற என்ன நம்ம எடுக்கக்கூடாது? என்னமோ புதுசா சொல்ற. சரி ஓகே, இப்ப நம்ம ஆல்கஹால் அப்யூஸ் பார்ப்போம். இந்த ஆல்கஹால் அப்யூஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங், நம்ம லேப்ல யூஸ் பண்றது எத்தனால், ஈத்தைல் ஆல்கஹால், அதுதான் ஸ்பிரிட்னு சொல்லி சொல்லுவீங்க, கரெக்டா? ஸ்டெரிலைசேஷனுக்காக நம்ம வந்து பயோடெக்னாலஜி லேப்ல, மைக்ரோபயாலஜி லேப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்னு சொல்லலாம், ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு ஸ்டெரிலைசேஷன் கண்டிஷனுக்கு பண்ணணும்னா, மைக்ரோபயாலஜி ஒர்க்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கையை நல்லா அதில் ஸ்வைப் பண்ணிட்டு தான் ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுவோம். ஈவன் டாக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள என்டர் ஆகிறாங்க இல்லையா, டூ த ஸ்டெரிலைசேஷன். அண்ட் ஆல்சோ டாக்டர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பார்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் க்ரானிக்கான ஸ்டேஜில் இருக்கிற டிசீஸ் பேஷண்ட்ஸை பார்த்துருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக தெல் கோ ஃபார் பைப்பிங், ஓகேவா? ஸோ இட் இஸ் த பெஸ்ட் ஸ்டெரிலைஸ் ஏஜென்ட்னு சொல்லலாம். ஸோ எத்தனால ஒரு இத்தில் ஆல்கஹால் இஸ் த ஆக்டிவ் காம்பனன்ட், வைன்ல இட் இஸ் 10%, வைன்ல இட் இஸ் 10%, விஸ்கி குட்டா, குட் ஃபார் ஹெல்த்தா பேட் ஃபார் ஹெல்த்தா? வெரி பேட் இல்லையா, ஏன்னா 40%, அதோட கான்சன்ட்ரேஷன் 40. சரி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும், டீனேஜர்ஸ் யூத்தர்ஸ் எல்லாருமே என்ன எடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க டெய்லி. எதுக்காக? தூக்க வர்றதுக்கு, ஒரே ஸ்ட்ரெஸ் அவனுக்கு. அவன் தான் சொன்னானா கொஞ்சமா எடுப்பாங்க, லிட்டில் எடுப்பாங்க, பெரியவங்களும் எடுப்பாங்க, டீனேஜர்ஸும் மோஸ்ட்லி காமனா எடுப்பாங்க. என்ன ரீசன் சொல்லி பார்க்கலாம், எதுக்காக? பிரஸ்டீஜ், கரெக்ட், அது கரெக்ட் தான், ஒரு பிரஸ்டீஜுக்காக எடுத்துக்கிறது. ஏன்னா அப்பா பையன் பொண்ணு எல்லாருமே வீட்டுல எல்லாரும் ஒன்னாவே வந்து தண்ணி எடுக்கணும், ஒரு பெரிய விஷயம் இல்ல இல்லையா? எல்லா மூவிஸ்ல அப்படித்தானே வருது, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பிரஸ்டீஜ் கரெக்ட். வேற ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கிடைக்கும். அது ரெட் வைன் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினலா நம்ம வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் எடுத்தினாவே போதும், ஹாஃப் டீஸ்பூன் கூட ஓகே. எடுத்தா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் என்ரிச் ஆகும், குட், ஆக்சுவலி குட் ஃபார் யுவர் ஹெல்த். வைன்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, வெரி லோ லெவல் ஆஃப் ஆல்கஹால் எடுக்கிறது ஒரு சிலர் வந்து எதுக்காக அப்படின்னா, ஃபேஷியல் ஃப்ளஷினஸ், ப்ளம்பினஸ், அடுத்தது வந்து சொசைட்டியில் வந்து நம்ம ஒரு பெரிய ஆள் டான் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கலாம், கரெக்டாக இல்லையா? நம்மளுடைய டாக்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிட்டு இருக்கோம். ஸோ டாக்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? டாக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய நிறைய பேர் அது குடிச்சா மட்டும்தான் பேச முடியும்,
நிறைய படத்துல நான் பாத்துருக்கேன், ஹீரோயின் ஹீரோ எல்லாம் வந்து ஹீரோ அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பேச முடியும், ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும்னாலும் எதுவா இருந்தாலும் அப்படிதான் அடிச்சுதான் வருவாரு, இல்லடா நான் சொல்லியே ஆகணும்டா அப்படின்னு. அப்போ இப்ப அப்படி இல்லை, இதெல்லாம் பழைய மூவில நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிறவங்க ட்ரெண்ட் வேற, ஓகே ஆப்போசிட்டா வைஸ் வேர்சா சொல்லலாம். கேர்ள்ஸ் டே படிச்சுட்டே என்ன வர முடியுமோ உங்களால முடியாதா அப்படின்னு கேட்கற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. கேர்ள்ஸ் இல்லையா ஃபேஸ் பண்றதே இல்லையா டே டு டே லைஃப்ல, இட் இஸ் கோயிங் ஆன் எவ்ரிவேர் இன் கோயம்புத்தூர், இட் இஸ் பிகமிங் வெரி காமன். இது வந்து பெங்களூர்ல இருந்தது, டெல்லியில ஃபர்ஸ்ட் ரொம்ப காமன், மும்பை வந்து இட் இஸ் வெரி காமன் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பெங்களூர் வந்தது, இப்போ 10 இயர்ஸ் பேக் வந்து பெங்களூர்ல இருந்தது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம். இப்பெல்லாம் கோயம்புத்தூர்லயே யூ கேன் சீ இட் எவ்ரிவேர், யூ கேன் சீ இட் எங்க பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். ஓகேவா, இன்னும் உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்திருக்குன்னா இனி காலேஜ் போனீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவா, நல்லாவே ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுவா. ஓகேவா, ஓகே. ஹை லெவல் ஆஃப் ஆல்கஹால் எடுக்கிறப்ப எதுக்காக என்ன ஹை லெவல் ஆல்கஹால், லோ லெவல் எடுக்கிறப்ப நமக்கு இதெல்லாம் வரும் கொடுக்குறது, ஓகே பெனிஃபிட்ஸ் தான் கொடுத்துருக்குறது. ஹை லெவல் எடுக்கிறப்ப என்ன ஆகுது, ஹை லெவல் ஆல்கஹால் டிஸ்டர்ப் திங்கிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிஸ்டர்ப் திங்கிங். அடுத்தது இரிட்டபிலிட்டி, இரிட்டபிலிட்டி. அடுத்தது செல்ஃப் கண்ட்ரோல் ரெடியூஸ் ஆயிடும், யூ டோன்ட் ஹாவ் அ செல்ஃப் கண்ட்ரோல். தென் ஸ்பீச் வந்து குளர ஆரம்பிக்கும், ஸ்லர்டு ஸ்பீச், கரெக்டா ஸ்லர்டு ஸ்பீச். வேற என்ன சொல்லலாம், ட்ரௌசினஸ் சொல்லலாமா, எப்பவுமே ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, என்ன காசஸ் வருது நம்ம எடுக்கிறதுனால, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது இதனால என்ன, நம்ம சிஸ்டம் எப்படி எங்கெங்க அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது ஆல்கஹால் கன்சம்ஷன்ல. பாடியில எந்த சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், ஆல்கஹால் கன்சம்ஷன், வெரி குட். சிஎன்எஸ், சிஎன்எஸ் அதனாலதான் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, இட்ஸ் ரெடியூசிங் ஆன்சைட்டி, டென்ஷன்ஸ், இன்ஹிபிஷன்ஸ், இது எல்லாமே வந்து என்ன ஆயிடுது, நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை, தாறுமாறா போயிட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்தது இட் டிக்ரீசஸ் த செக்ரீஷன் ஆஃப் ஏடிஹெச், இட் டிக்ரீசஸ் த செக்ரீஷன் ஆஃப் ஏடிஹெச். ஏடிஹெச்ல என்ன, ஆன்டி டயரெட்டிக் ஹார்மோன். இது எங்க செக்ரீட் ஆகும், இது எங்க செக்ரீட் ஆகும் சொல்லலாம், எங்க செக்ரீட் ஆகும், ஹார்மோன்ஸ்ல படிச்சலடா, இப்பதான பார்த்தோம் லாஸ்ட் வீக் கிளாஸ் தானே பார்த்தோம், போஸ்ட் பிட்யூட்டரி, கரெக்டா போஸ்ட் பிட்யூட்டரி, டக் டக்னு நம்ம முன்ன ஷார்ப் ஆகணும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் யூரின் அவுட்புட், யூரின் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹெவி ட்ரிங்கர்ஸ் வந்து அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா டீஹைட்ரேட், என்ன ஆயிடும், டீஹைட்ரேட் ஆயிடும் பாடி. ஏன் டீஹைட்ரேட் ஆகுது, அங்க ஓ2 ஃபார்மேஷன் இருக்காது இல்லையா, சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன்ல ஓ2வே இருக்காது. ஸோ ஆக்சிஜன் டெபிஷன் வர்றப்போ என்ன ஆகும், H2 கம்பைன்ட் ஆக முடியாது, கம்பைன் ஆனால் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகும் இருக்கு, ஸோ எந்த ஆக்டிவிட்டியுமே இங்கே கிடையாது, புரியுது. Then, because of the dehydration, என்ன ஆயிடும் அப்படின்னா thirst, dry tongue, sometimes பார்த்தீங்கன்னா நிறைய தூக்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஹேங் ஓவர்ஸ்லாம் நடக்குது இல்லையா, ஹேங் ஓவர்ஸ்லாம் நடக்கிறது மெயின் ரீசனும் இதுதான். ஓகேவா, இதுக்கு அடுத்தது வேற என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா லிவர், ஃபர்ஸ்ட் சிஎன்எஸ் தான், அதுக்கப்புறம் தான் லிவர். லிவர் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலி லிவர் இஸ் த பிளேஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸிசிட்டி ஆக்சுவலி எலிமினேட்டட். இங்கே டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அசிடல்டிஹைட், இதெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா இதை டெலீட் பண்ணுறதுக்கே இந்த செல்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகிறதுனால அங்கே எனர்ஜி ஃப்ளோவே இருக்காது, செல்ஸில் வந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆகிடும்.